श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दंपती जगदाम्बति नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षयनन्तमाश्रये व्यासं वसिष्ठनुत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातन्दपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे हरत्यगमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघ्रहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। श्री विष्णु धर्मत்திலே பலி பிரஹ்லாத சம்வாதம் என்பதாக ஒரு விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகாபலி சக்கரவர்த்தியானவர் பாதாள லோகத்திலே இருக்கார். அவரை பாதாள லோகத்துல போய் நீ பத்திரமாக இரும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். உமக்கு அடுத்தடுத்த மன்வந்தரத்துல அடுத்தடுத்த பதவி எல்லாம் வரப்போகும், அதுவரை பாதாள லோகத்துல இரும் அப்படின்னு சொன்னவர். பாதாள லோகத்துல எந்த விதமான சௌக்கியத்துக்கும் குறவு கிடையாது, சொர்க்க லோகத்துக்கும் மேல இருக்கு. அப்படியாக அவரை சந்தோஷமா இருக்க பண்ணியிருக்கார், அவரும் அப்படி இருக்கார். ஆனா அதே சமயம் நம்ம ரொம்ப சௌக்கியமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு பகவத் தத்துவம் புரியாது போயிடும். அப்பப்ப ஏதாவது பயமோ ஆபத்தோ வந்தாதான் ஓரளவாவது புரியும். அந்த மாதிரி இவர் அங்கேயே சௌக்கியமா இருந்தார். அப்போ அந்த சமயத்துல பகவானுடைய சுதர்சனாழ்வான் சுதர்சனர் அவர் வந்தார் அந்த இடத்துல. அந்த சுதர்சனரோடு இவர் சண்டை போடணும்னு பார்த்த, அப்ப அவருடைய மனைவி விந்தியாவளி வந்து அவரை தடுத்து, இவர் சுதர்சனர், இவர் பகவானுடைய திவ்ய ஆயுதமா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ண சொன்னார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பிரஹ்லாதனை குறிச்சு நினைச்சார், அவருடைய தாத்தா பிரஹ்லாதன். ஏன்னா நீ எப்ப நினைச்சாலும் நான் வரேன்னு சொல்றார். அப்புறம் பிரஹ்லாதனை குறிச்சு நினைக்கும் உடனே அவரும் வர அவர்கிட்ட இந்த உபதேசங்கள் சிலதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு, என் மனசு சாந்தமாகணும்னா சில உபதேசங்கள்லாம் கேட்கணும்னு சொல்ல, அப்போ பிரஹ்லாதன் அவர் சொல்றார், நீர் அந்த பகவான் ஹரியை ஒரு நாளுமே விட வேண்டாம், சகல பலன்களுக்கும் அவர் தான். லோகத்துல எந்த விதமான பலனாலும் லௌகிகமா இருக்கட்டும், இல்ல மோட்சரூப பலனா இருக்கட்டும், இல்ல நஷ்டப்பட்டு போனது கிடைக்கணுங்கிற பலனா இருக்கட்டும், எல்லாமே பகவான் கொடுக்கறது தான் அப்படின்னு அதுக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லி சொல்ற. அதுக்கப்புறம் இந்த பிரஹ்லாதனுடைய வசனத்தை கேட்டுவிட்டு மகாபலி சக்கரவர்த்தி அடுத்தது என்ன கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிற விஷயம் இந்த 82வது அத்தியாயத்துல வரப்போகுது. சௌனக உவாச்ச ஏதத் பிரஹ்லாத வச்சனம் நிசம்ய திதி ஜேஸ்வர பிரத்யுவாச்ச மகாபாகம் பிரணிபத்ய விதாமகம் சம்பிராத்த சாமிரதேம தவ வாசியசாஸ்திமே திருத்திரேததகம் தாத்த ஸ்ரோதுமிச்சாமி விஸ்தராதே. பிரஹ்லாதன் அப்படி சொல்லி முடிச்ச உடனே அவர் மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய தாத்தாவுடைய திருவடியில விழுந்தார், ஆச்சரியமா சேவிச்சார். உம்ம வாக்கியத்தை கேட்டுருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்கு, மேல பகவானை ஸ்மரிக்கணும் அந்த விஷயங்கள் நான் சொல்றேன், பகவானை ஸ்மரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உம்முடைய அந்த வாக்கியத்தை கேட்பதிலேயே எனக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறது வரல, இன்னும் நிறைய கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அதனால நான் மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்கிறேன், எனக்கு நிறைய சொல்லும். அக்ஷீண கர்மா புருஷோ மரணே சமுபஸ்தி லோகமாயாதி எஸ் சம்ஸ்மரதி கேசவம். நீர் அடிக்கடி சொல்வே மரண காலத்துல பகவானை ஸ்மரிக்கணும் அப்படின்னு. பகவானை ஸ்மரிச்சால் என்ன பலன் வரும், அது மட்டும் இல்ல பகவானை எப்படி ஸ்மரிக்கணும். யதாச்ச வாசுதேவஸ்ய ஸ்மரணம் தாத்தமானவைஹி மும்மூர்ஷுபி பிரகர்த்தவியம் தன் மமா சக்ர விஸ்தராது. இது நிறைய பேர் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கான், அந்த காலே நாராயண ஸ்மிருதி அப்படின்லாம் சொல்றான். கடைசி காலத்துல போற காலத்துல நாராயண ஸ்மரிச்சான்னா அதை காட்டிலும் நல்லது எதுவுமே கிடையாது, அது வாஸ்தவம் தான். அதை எப்படி ஸ்மரிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு விதி இருக்கும் இல்லையா, விதினா என்ன கேட்டேன், அது ஸ்மரணங்கிறது நம்ம நினைச்சபடி வராதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இன்னொன்னு அது எந்த மாதிரியான ஒரு ஸ்மரணம் அப்படிங்கிறது அதுல விசேஷமானது. நாம எப்படி இருக்கணும், கிம் ஜப்பியம் கீதிசம் ரூபம் ஸ்மர்த்தவியம் சஹரே ததா ஸ்மரிக்கணும்னா, அப்ப ஏதாவது ஜபம் பண்ணணும் இல்லையோ, அப்ப பகவானை குறிச்சு என்ன ஜபம் பண்ணலாம், அது மாதிரி ஸ்மரிக்கணும்னா பகவானுடைய என்ன ரூபத்தை ஸ்மரிக்கலாம், கதந்தேயம் ச வித்வத்தி எப்படி தியானம் பண்ணலாம், இதை பத்தினா ஏதாவது ஒரு சின்னதா கோடு போட்டு காமிச்சா அதை வச்சுட்டு நாமளும் பிரயத்தனப்படலாம். வெறுமை பொதுவா பகவானை ஸ்மரிக்கணும் பகவானை ஸ்மரிக்கிறேன்னா என்ன ஸ்தோத்திரம், ஒருவேளை அந்திம காலத்திலே ஸ்மரிக்க வேண்டிய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது நல்லது, இல்ல ஸ்மரிக்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது நல்லது, இல்ல அந்திம காலத்துல பகவானுடைய எந்த ரூப காத்தாலும் எழுந்த உடனேயே பகவான் ஹரிநாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். கஜேந்திர மோக்ஷம், கஜேந்திர மோக்ஷத்துக்காக பகவான் எழுநர் இல்லையா கருடவானத்துல, அந்த ரூபத்தை நாம ஸ்மரிக்கலாம் காத்தால எழுந்த உடனே அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியாக ஏதாவது ரூபம், ஏதாவது ஒரு மந்திரம், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னான்னா அது மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி இருந்து நம்ம ஸ்மரிக்கணும், அதெல்லாம் சொன்னா சௌரியமா இருக்கும். பொதுவா பகவானை ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு, ஆனா எப்படி ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது கேட்கற. கதந்தேயஞ்ச வித்வத்தி தத ஆச்சக்ஷ யதா ததம் பிரஹ்லாத உவாச்சா. இப்போ கேட்டவன் பிரஹ்லாத பதில் சொல்ற, சாது வத்ஸ த்வயா பிரஸ்னஹ சுகுஹ்யோகம் உபாகதஹ தபசாம் தாத்த சர்வேஷாம் தபோ நானு சனாத்பரம் கத்தியதே ச மகாபாஹோ சம்வாதோயம் புராதனஹ பகீரதஸ்ய ராஜர்ஷேஹே பிரம்மணஸ்ச பிரஜாபதேஹே. சாது வத்ஸ, குழந்தை நல்ல கேள்வி கேட்ட, ஆச்சரியமான கேள்வி கேட்ட, இந்த கேள்வி கேட்டதுக்கு முதல்ல பாராட்டுற. ஏன்னு கேட்டா ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள்லாம் கேள்வி கேட்பா, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேள்வி கேட்பா. ஆனா எந்த கேள்வியை ஆச்சாரியர்கள் பாராட்டுவாள் அப்படின்னா, இவன் கேட்கிற கேள்வி லோகத்துக்கெல்லாம் உபகாரமா இருக்கணும் அப்படிதான் கேள்வி கேட்கணும், இல்லாம விரும்பான கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கேள்வி இவனுக்கு மாத்திரம் ஆன்சர் கிடைக்கிறது இல்ல, இந்த கேள்வி பல பேருக்கு ஆன்சர் கொடுக்கும், பல கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்கும். அப்படிதான் ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை. அப்படிதான் வந்து பரீட்சித் மகாராஜனும் பிரச்சனை பண்றார், அந்த காலே கிம் ஜப்பியம் அப்படிலாம் இந்த கிட்டத்தட்ட இதே மாதிரி கேள்வி தான் அவரும் கேட்கற. அப்போ சுகாச்சாரியரும் அப்பவும் இதே பதில் தான் சொல்றாரு, ஆச்சரியமான கேள்விப்பா நீ கேட்டது. அதாவது கேட்கிறவாளுக்கும் பதில், கேட்கிறவாளுக்கும் பலன் இருக்கணும், சொல்றவாளுக்கும் பலன் இருக்கணும், இந்த விருத்தாந்தத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கும் பலன் இருக்கணும், எல்லாருக்கும் பலன் இருக்க மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கிறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டான்னா, இவாளுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறார், சொல்றவாளுக்கு என்னன்னா இந்த விஷயத்த சொல்றதே மகத் புண்ணியமா இருக்கிற அப்படின்னால, பகவத் ஸ்மரணம் இதிலேயே இருக்கு அப்படின்னால அவளுக்கும் பலன், சொல்றவாளுக்கும் பலன், கேட்கிறவாளுக்கும் பலன். அந்த மாதிரியாக இன்னும் பின்னாடி யார் யார் படிக்கிறாளோ இந்த விருத்தாந்தத்தை, அவளுக்கெல்லாமும் ஆச்சரியமான பலனை கொடுக்கணும், நல்ல புண்ணியத்தை கொடுக்கணும், பாப்பத்தை போக்கடிக்கணும். வாசுதேவ கதா பிரஸ்னா புருஷான் ஸ்திரீன் புனாதிகி வக்தாரம் பிரச்சகம் ஸ்ரோத்ருன் தத் பாதசரீரம் ததா அப்படின்னு வரும். பகவான் வாசுதேவனை பத்தி இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டானா, அதை சொல்றவன், அதை கேள்வி கேட்கிறவன், இதை சாக்கா வச்சிருந்து இதை சிரவணம் பண்றவர்கள், அவர்கள் எல்லாருக்குமே புனாதி, அவர்கள் எல்லாருக்குமே சுத்தமாவார்கள், எல்லாருக்குமே சுத்தியை தரும் அப்படின்னு சொல்றது ஸ்ரீமத் பாகவதத்துல. அதனால இந்த மாதிரி லோகோபகாரகமாக ஒரு பிரச்சனம், நல்ல அதாவது ஆச்சாரியாளுக்கும் நல்ல பொழுதுபோக்காக பகவத் ஸ்மரணத்தை தரும்படியான ஒரு பிரச்சனம். அதனால சாது வத்சத்வயா பிரஸ்னா சுகுஹ்யோஜம் உதாகிருதாக, ஆச்சரியமான கேள்வி கேட்ட, அது மட்டும் இல்லாமல் சுகுஹ்யாக நல்ல ரகசியமான கேள்வியும் கேட்ட. ஏன்னா யாருக்கு தெரியும் அந்த காலத்துல யாரை ஜபிக்கணும், எப்படி ஜபி, பகவானே ஜபிக்கணும் தெரியும், எப்படி ஜபிக்கணும், என்ன மந்திரம் சொன்னோம்னா இதெல்லாம் யாருக்கு தெரியும். அதனால ரகசியமான விஷயம் கேட்டிருக்கேன். நான் இப்ப பதில் சொல்றேன், முதல்ல சுருக்கம் ஆகுது பதில். தபசாம் தாத்த சர்வேஷாம் தபோனான சனாத்பரம், எத்தனையோ தபஸ் இருக்கு, அதுல கடைசி காலத்துல தபஸ் செய்து சரீர தியாகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவா ரிஷிகள்லாம். அந்த காலத்துல பொதுவா எல்லாருமே அந்திம காலத்துல கடைசி காலத்துல காட்டுக்கு போய் தபஸ் பண்ண போயிடுவாளாம் பொதுவாகவே. இன்னும் முன்காலத்துல காடுங்கிறது அதிகம். அப்ப என்ன வாதம் என்ன பண்ணுவா கேட்டான்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆடி ஓடி சம்பாதிச்சு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் காட்டுக்கு போடுவா, அங்க போய் தபஸ் பண்ணி அப்படியே பிராணத்தியாகம் பண்ணுவார்கள். இதுதான் ரொம்ப வருஷம் இருந்தது முன்னாடி எல்லாம். அப்போ எத்தனையோ விதமான தபஸ் எல்லாம் சொல்ற, தபஸ்னாலே பிராணத்தியாகம் பண்ற, இந்த தபஸ்ல தப்போ நான் அனச நாற்பரம்னு வேதத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு, எல்லா தபஸை காட்டும் உயர்ந்த தபஸ் அனசனம் அப்படின்னு. அனசனம்னா உபவாசம்னு அர்த்தம், ஆகாரம் எதுவும் சாப்பிடாமல் பகவானை தியானம் பண்ணுதல், அப்படி தியானம் பண்ணி சரீர தியாகம் பண்ணுதல் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பத்தி தான் இப்ப இன்னும் விஸ்தாரமா சொல்ல போறேன். கத்தியதேச்ச மகாபாகோ சம்வாதோயம் புராதனஹா
உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சம்வாதம் வந்து முன்னாடி பகீரதனுக்கும் பிரம்மா அவருக்கும் நடந்திருக்கு. அப்ப அதை பத்தி நான் எடுத்து சொல்றேன், அதன் மூலமாக நமக்கு பதில் கிடைக்கும். அதீத்ய அமரலோகம் ச கவாம் லோகம் ச மானத அவோ ரிஷிரோகஞ்ச யோகச்சது பகீரத இதி ஸ்ருதா தந்திருஷ்டா சவச்சப்ராஹ பிரம்மா லோகபிதாமகா கதம் பகீரதாகாஹ தும்மிமம் தேசதுராசதம். ஒரு சதம் ஒரு சமயம் இந்த நான்முகனான பிரம்மாவானவர் அவர் ஆச்சரியமா இப்படி பார்த்துட்டு இருந்த போது அங்க பூலோகத்திலேருந்து ஒருத்தர் கிளம்பி மேல மேல அடுத்தடுத்த லோகங்கள்லாம் கடந்து வேகமா வந்துட்டு இருக்க, அதாவது அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு பூலோகத்துல. நல்ல புண்ணியங்கள்லாம் பண்ணுவா, மேல் லோகங்களுக்குள்ள வருவா, மேல் லோகத்துல சில பேர் சொர்க்க லோகத்துக்கு வருவா, அந்த இன்னும் நிறைய லோகங்கள்லாம் இருக்கு, அந்தந்த தேவதா பக்தர்கள் அந்தந்த தேவதையுடைய லோகங்களுக்கெல்லாம் வருவா. ஆனா இங்கேருந்து ஒருத்தர் பகீரதன் அப்படின்னு ஒருத்தர் ராஜா ராஜ ரிஷி அவர், அவர் கீழேந்து கிளம்பினவர், தேவலோகத்தை தாண்டி மேல வந்தார். இதை பார்த்து பிரம்மா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கார், எல்லாரும் தேவலோகத்துக்கு தான் வருவா, பூலோகத்தையும் பரவாயில்ல, ஒண்ணு சொர்க்கம் போவா இல்ல நரகம் போவா, இவர் சொர்க்கலோகத்தையும் தாண்டி இனிமேல வர்றாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு மேல கோலோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான், அந்த கோலோகத்தையும் தாண்டி மேல போனார், அதுக்கு மேல ரிஷி லோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான், நல்ல காட்டுல தபஸ் பண்ண மகரிஷிகள், தீர்க்க தபஸ் பண்ண மகரிஷிகள் அவெல்லாம் இருக்கிறதுக்குன்னு ஒரு லோகம் ஒண்ணு இருக்கு போல இருக்கு, அது ரிஷி லோகம் அப்படின்னு. சாதாரண புண்ணியம் பண்ணவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவா. அந்த மாதிரியாக இந்த ரிஷி லோகம் ஒண்ணு இருக்கு, அந்த ரிஷி லோகத்துக்கு போனார் இவர் பகீரதன்கிறவர், ராஜ ரிஷி அவர், ராஜ ரிஷினா ராஜாவா இருந்துட்டு ரிஷியா இருக்குவா ராஜ ரிஷி அப்படின்னு பெயர், அவர் ராஜ ரிஷியா இருக்கப்படனா நேர ரிஷி லோகத்துக்கு வந்துட்டார். அப்ப அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட, எங்களை இங்கிருந்து கிளம்பி ரிஷி லோகம் வரைக்கும் வந்துட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அந்த பகீரதனை பார்த்து பிரம்மாவானவர் கேட்டார், கதம் பகீரதாகா, பகீரதனே எப்படி இங்க வந்தீர், தொம் இமம் லோகம் துராசதம், நானும் பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கிட்டே ரொம்ப பேர் வரமாட்டா, அப்படி என்ன புண்ணியம் பண்ணீர், நகி தேவா ந கந்தர்வா ந மனுஷா பாகீரத ஆயாந்தி அதத்த தபசா கதம் வை துவமிகாகதா. இங்க யாரும் தேவர்களே இங்க வருது இல்லையே, சொர்க்கலோகத்தில் அப்படியே திரும்பி போயிடுறா, தேவர்கள் வருது இல்ல, மனுஷர்கள்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு லோகம் இது, சாதாரணமா இருக்கிறவரெல்லாம் வர முடியாது, நல்ல பெரிய பெரிய மகரிஷிகள் தான் வருவா, நீர் என்ன பண்ணி இன்னும் வாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறீர், இப்போ எப்படி உமால வர முடிஞ்சது அப்படி என்ன. பகீரத உவாச்சா, இதுக்கு அவர் பதில் சொல்ற பகீரதன், நிசங்கமன்னமததம் பிராமணேபிய சதம் சகசிராணி சதைவ தேயம் பிராமணம் விரதம் நித்யமாஸ்தாய வித்வன் தத்வே வாகம் தஸ்ய பலாதிகாகாம். பிரம்மா கிட்ட சொல்ற பகீரதன், நான் வந்து அன்னதானம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், குறிப்பா பிராமணர்களுக்கு அன்னதானம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், நூறு ஆயிரக்கணக்கானவர்கள் சாட்டுண்டே இருந்தார்கள், இத ஒரு விரதமாவே பண்ணிட்டு இருந்தேன், நிசங்கம் ஒரு சந்தேகமும் இல்லை, தஸ்மாத் அன்னந்ததன் சர்வ அந்நே தானி ததாத்தின்னு ஒரு வேதத்துல, அன்னதானம்னா எல்லா தானமும் பண்ணதுக்கு சமானமா, ஏன்னா அன்னம் இல்லாத ஒருத்தன் மற்ற எல்லாம் இருந்தாலும் ஜீவிக்க முடியாது இல்லையோ, ஒருத்தன் வஸ்திரம் வஸ்திரதானம் இருக்கு, இன்னும் என்னென்னவோ சொர்ணதானம் கோதானம் பூதானம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இது எல்லா இருந்தும் ஒருத்தனுக்கு ஆகாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பிரயோஜனம், அதனால அன்னதானம் தான் ரொம்ப விசேஷம், நானும் வந்து விரதமாகவே பண்ணேன் இதை, நிச்சயம் இத்தனை பேருக்கு பண்ணி யாகனம் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிலாம் வச்சிருந்து விரதமாக நிறைய அன்னதானங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், ஆயிரக்கணக்கானவருக்கு நித்தியம் அன்னதானம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதனுடைய பலனாகத்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டேன். தசைகராத்திரான் தசபஞ்சராத்திரான் ஏகாதசைகாக தசகாம்ச தெய்வ ஜோதிஷ்டோமானாஞ்ச சதம் யதிஷ்டம் பலேன தேராபி நஜாகதோகம். நான் சோம யாகங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், அதாவது தச ஏக ராத்திரான் தச பஞ்சராத்திரான் அஞ்சு நாள் செய்ய வேண்டிய யாகம், ஒரு நாள் செய்ய வேண்டியது, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு, யாகத்துல பல விதம் இருக்கு, அதுல ஜோதிஷ்டோமம் அப்படின்னு பெயர் இருக்கு, அது சோமயாகங்கள், அதுலயே சோமயாகத்திலே நிறைய விதம் இருக்கு, நான் எதுலும் ஓயாத இப்படி அடிக்கடி செஞ்சுட்டே இருந்தேன், பல சோமயாகங்கள் பண்றேன், ஆனா அந்த சோமயாகத்தினுடைய பலனாக நான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தச்சாவசம் ஜான்னவி தீர நித்யா சதம் சமாஸ்தபியமானஸ்தபோகம் பிரதாய தத்ராஸ தரீ சகசிரம் பலேன தஸ்யாபி நஜாகதோகம். ஒரு காலத்துல என்ன சொல்லித்தும் கேட்டா, இந்த யாகங்கள்லாம் பண்றது இருக்கட்டும் தபஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து நான் நேர கங்கா நதி தீரத்துக்கு போனேன், அங்கேயே ஒரு ஆசிரமத்தை பார்த்துன்னா அங்கேயே இருந்துட்டு இருந்தேன், பல வருஷ காலம் அங்கேயே இருந்து தபஸ் எல்லாம் பண்ணேன், ஏன்னா மனுஷனுக்கு அடுத்தடுத்த கட்டம் போயிட்டே இருக்கிற முடியும்,
ராஜாவா இருக்கிறவர் அவர் சாதாரணமானவர் கிடையாது ராஜாவா இருக்கிறவர் ராஜ தர்மங்கள்லாம் விடாத பண்ணினவர் அவர் வந்து அப்புறம் இந்த மாதிரி யாகங்கள்லாம் நிறைய பண்ணவர் அவர் ஒரு கால விசேஷத்துல அவர் ஜாஹ்னவி தீரத்துல கங்கா நதி தீரத்துல நிறைய தபஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கார் ஆனா அதனாலேயே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னுட்டார் தோக்தீனாம் வேகவான் செய்வ பிரயுதானி திசைவது பிராதாம் தசகுணம் பிரம்மன் நசதேனாகமாகதஹ இல்ல யாகம் இல்ல தபஸ் இல்ல தானம் அப்படின்னா முதலே சொன்னமே முதல்ல அன்னதானம் சொன்னார் இன்னும் நிறைய அன்னதானம் மாத்திரம் இல்லாம தானங்கள்ல கோதானம் விசேஷம் சொல்லியிருக்கு பூதானம் விசேஷம் சொல்லியிருக்கு ஸ்வர்ணதானம் விசேஷம் சொல்லியிருக்கு பலது இருக்கும் இல்லையோ வஸ்திர தானம் கூட விசேஷம் சொல்லியிருக்கு நான் தோக்தீனா நல்ல பால் கறக்கா மாடா நல்ல நல்ல மாடா பார்த்து நிறைய தானம் பண்ணியிருக்கேன் கோதானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யார் கேட்கிறாளோ அவளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை போல 10 மடங்கு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரியாக கோசமம் அப்படின்னு யாகம் பண்ணி அதுல நிறைய கொடுத்துருக்கேன் சுவர்ணங்கள்லாம் ரத்னங்கள் இதெல்லாம் நிறைய தானம் பண்ணியிருக்கேன் அந்த தானத்தினுடைய பலனாக இங்க வந்தேன் அப்படின்னும் சொல்ல முடியாது அதுவும் கிடையாது அப்படின்னுட்டார் தட்சிணா வயவாக்கேச்சது தேவைர் ஏ சம்பிரகீர்த்திதாக வாஜவே ஏஷு தசசு பிராதாம் தேனாபி நாகதஹ வாஜபேய யாகம் அப்படின்னு ஒரு யாகம் யாகத்துல இது ரொம்ப முக்கியமான பிரசித்தமான யாகம் அப்படின்னு போய் வேதத்துல அடிக்கடி வரும் பத்தி யாகங்கள்ல சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது சிலது இருக்கு அதுல வாஜபேயத்துக்கும் தனி சிறப்பெல்லாம் உண்டு என்ன 10 வாஜபேயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது வாஜபேயத்துல நிறைய தானங்கள்லாம் பண்ணணும் நிறைய ஆகாரங்கள்லாம் பண்ணணும் எல்லாம் உண்டு பல தானங்கள் எல்லாத்தோடையும் கூடிய வாஜபேத யாகங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் அது தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கள்லாம் கீர்த்தி அதாவது தேவர்கள்லாம் அவளே வாஜபேயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலாம் இந்திரன் ஆசைப்பட்டான் ஆசைப்பட்டு பண்ணான் அப்படின்லாம் கதையெல்லாம் இருக்கு ஆனா அதனுடைய பலனாக வந்தேன்னு சொல்லல அப்படின்னு விஜித்யேந்திரபதியின் சர்வான் மகைரிஷ்டுவா பிதாமக அஷ்டாபியோ ராஜசூயேபியோ நசதேனாகமாகதா இல்ல ராஜசூய யாகம் ஒண்ணு இருக்கு ராஜா பண்றது இது வாஜபேய யாகம் அப்படிங்கன்னா ரிஷிகள் பிராமணர்கள் முதலானவர் எல்லாம் பண்றது ராஜசூ யாகம் அப்படின்னா அதுல முக்கியமானது என்ன கேட்டா எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சாதான் இந்த ராஜசூ யாகம் பண்ண முடியும் மற்ற ராஜாக்கள்லாம் ஜெயிக்கணும் நான் ராஜசூ யாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவ எல்லா ராஜாவுக்கும் அறிவிப்பா அவர்கள்லாம் அதை ஒத்துக்கணும் அப்புறம்தான் இவர் பண்ணணும் அப்படிதான் ராஜா ராஜசூயம் யாகம் பண்ணணும் அப்படி பெருமாள் ஸ்ரீராமன் கூட ராஜசூ யாகம் பண்ணணும் அப்படின்னு சீதா தேவி ஆசைப்பட்டான்னு ராமாயணத்துல வரும் ரொம்ப ஆசைப்பட்டேனே ராஜசூய யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படிப்பட்ட இவர் இவர் பண்ணாருன்னு இருக்கு மகாபாரதத்துல தர்மபுத்திர ராஜசூய யாகம் பண்ணார் அப்படின்னு இருக்கு நான் பகீரத்தை சொல்றேன் நான் 8 ராஜசூய யாகம் பண்ணிருக்கேன் 8 தடவை பண்ணாராம் ராஜசூய யாகம் அதுலயும் 8 தடவை பண்ணிருக்காருன்னா 8 தடவை இவர் வந்து எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சிருக்கார் எல்லாரும் இவர் ஒத்துன்றிருக்கா தர்ம ரீதியில ராஜ்ய பரிபாலனம் பண்றவர் அதனால்தான் ராஜாக்களை ஜெயித்து ராஜசூய யாகம் பண்றாருன்னா அவ தர்மத்துல சிந்தை இருந்தா பண்ணுவான் ராஜாக்களை ஜெயிச்சு அவ ராஜ்யத்தை அபகரிக்கிறதுக்காக வந்த அந்த ராஜாக்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு அவகிட்டே ராஜ்யத்தை கொடுத்துருவா கொடுத்து நான் ராஜசூய யாகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா அவ தடுக்க கூடாது அவ ஒத்துக்கணும் இவர் நம்ம எல்லாம் காட்டும் இவர் பெரிய ராஜா அப்படிங்கறத ஒத்துக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருக்கார் ரொம்ப எல்லா ராஜாக்களுடைய அனுமதியோடு கூட அப்படின்னு தபஸ்வி நியதாகார சோமாஸ்தாய வாக்யதா தீர்க்ககாலம் ஹிமவதி கங்காயாச்ச துருத்சாகம் மூர்த்னா தாராம் மகாதேவ சிரசா யாமதாரயது நதேனாப்பியகமாகச்சம் பலேனேக பிதாமக ஒரு இமயமலையில எத்தனையோ வருஷ காலம் தபஸ் பண்ணி தான் கங்கையை வரவைச்ச பகீரதனுடைய சரித்திரம் தான் நமக்கு தெரியுமோ இல்லையோ பகீரதன் தான் கங்கா நதியை வரவைச்சதே மேலேந்து கீழே கங்கா தேவிக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்லை ஆனா கூட இவ தபஸ் பண்ணி தான் அந்த பிரம்மா கிட்ட எல்லாம் வரன் வாங்கிட்டு அந்த கங்கா நதியை மேலேந்து கீரை வரவைச்ச அந்த இவர் வர வச்ச அந்த கங்கையை தான் பரமசிவனானவர் தன்னுடைய தலையில தாங்கிண்டார் அப்படின்னா முதல்ல வர வச்சு கொடுத்தவர் பரமசிவன் தலையில கங்கை வச்சுருக்கார் இல்லையோ அந்த கங்கையை பரமசிவனுக்கு வர வச்சு கொடுத்தவரே இவர் தான் ஆஹா அப்படிப்பட்ட தபஸ் எல்லாம் இவர் பண்ணியிருக்காரு நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா அதனுடைய பலனாக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டேன் ஏகாதசாகைரேதம் சுதக்ஷிணே திர்வாதசாகை ரஸ்வமேதைச்சதேவ பிருகத்பிர் துவாதசாகைச்ச அஸ்வமேதை பிதாமகா அப்படின்னு அந்த மாதிரி துவாதசாகம் அஸ்வமேதம் இதெல்லாம் யாகங்கள் இந்த மாதிரி யாகங்களும் நிறைய பண்ணியிருக்கேன் ஆனா அதனாலயும் வரல அப்படின்லாம் சொல்ற ஆக இவர் பண்ணதெல்லாம் நிறைய ஏகப்பட்ட புண்ணிய காரியங்கள் பண்றார் அந்த புண்ணிய காரியங்கள்னால சொர்க்கத்துல இன்னும் அதிக 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 லோகங்கள்லாம் வருஷங்கள்லாம் இருக்கலாம்
ஆனால் சொர்க்கலோகத்தையும் தாண்டி இந்த கோலோகத்தையும் தாண்டி இந்த ரிஷி லோகங்கள்லாம் வரைக்கும் வந்திருக்காரு இல்லையோ, அது வந்து அந்த யாகம் பண்ணவருடைய பலனாக எல்லாம் வர முடியாது. அதனால நான் எத்தனை யாகம் பண்ணாலும் அதனால வந்தேங்கிறது கிடையாதுன்ட்டேன். அது மாதிரி தசபேர் விஸ்வஜித் பிஷ்ட ஸ்தோபை ரஷ்டாத சோத்தர இகினே விஸ்வஜித் யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகம் பத்து பண்ணேன், அப்ப அதனாலையும் வரல. சரவியாம் பகுதாயாஞ்ச கயாயாமதனை மிகே கவாம் சதானாம இதம் அததம் நச்சத்தேனவை. நிறைய தீர்த்த யாத்திரை பண்ணி அங்கங்க தீர்த்த ஸ்நானங்கள் புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி அங்க போய் நிறைய கோதானங்கள் எல்லாம் பண்றார். தீர்த்த யாத்திரையில புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ணி அங்க போய் நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணா எவ்வளவு விசேஷம். ஆனா நச்சத்தேனவை அதனாலயே நான் இங்க வரல அப்படின்னு. சரி, எதனால நீர் இங்க வந்தீர் அப்படின்னு கேட்டா, எதனால வரலங்கிறத முக்கியமா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா இத்தனை பண்ணியிருக்காரு, இத்தனையும் பண்ணாதான் ஒருத்தர் வந்து எல்லா லோகத்தையும் தாண்டி வேலை வருவா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் வந்ததுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. உட்கிராந்தி காலே கோவிந்தம் ஸ்மரன் அனசனஸ்திதாக தெக்தவான் அஸ்மி எத்தேகம் தேனே திக் பிராப்தவான் பலம். கடைசி காலத்துல உட்கிராந்தி காலம்னு பேர், அதுக்கு கடைசியில இந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியில போகக்கூடிய காலம், அந்த காலத்துல கோவிந்த ஸ்மரணம் அப்படிங்கறத நான் பண்ணேன். அனசனகா ஆகாரம் இல்லாமல் விரதம் இருந்தேன், விரதம் இருந்து கோவிந்த விரதம் இருக்கிறது இருக்காங்கட்டா சரீர தியாகத்துக்காக தான், சரீர தியாகத்துக்காக உபவாச விரதம் இருந்தேன், கோவிந்த ஸ்மரணம் பண்ணேன், அப்படியே என்னுடைய சரீரத்தை விட்டுட்டேன், அதனுடைய பலனாக எனக்கு இந்த மாதிரியான விசேஷ லோகம் கிடைச்சிருக்கு. ஏவமேதீத்தியாக பிரம்மா லோக பிதாமகா பகீரதம் மகிபாலம் புண்ணியலோக நிவாசினம். உன்னே அவர் சொன்ன உடனே பிரம்மா அதை ஒத்துட்டார், ரொம்ப சரியா சொன்னார், ரைட் யூ ஆர் கரெக்ட்ன்ட்டார், ரொம்ப சரி. ஏன்னா நானும் யோசிச்சிருக்கேன் என்ன பண்ணாரு இவர் இங்க வந்தாரு சொல்லிடு, நீ இப்ப சொன்னிரல்லையோ அந்த காலத்துல பகவானை ஸ்மரிச்சேன் அனசன விரதத்தோடு கூட அப்படின்னு, அது கட்டாயம் இந்த பலன் கிடைக்கதான் கிடைக்கும். இதுக்குவே மற்றதுக்கெல்லாம் போல சாதாரணமான சொர்க்க பலன் தான் கிடைச்சா போறாது. அதனால பகீரதனை அவர் பாராட்டினார். ததே ததுக்தம் தபசாம் தமஸ்தானாம் மகாமது குணை ரசனம் பிரம்மா பிரதானத்தனம் அப்ரவீத்து. அதனால முக்கியமான விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கோப்பா பிரஹ்லாதன் சொல்றாரு. இப்போ இல்ல அவரே சொல்றார், பிரம்மாவே சொல்றார், எத்தனை பண்ணாலும் சரி அனசனம் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான விரதம். கோவிந்த கோவிந்த நாமஸ்மரணத்தோடு கூட இந்த அனசனம் உபவாசம் இருக்கிறது, அது ரொம்பவே விசேஷம்தான் அப்படின்னு. அதீதானாகதானீக குலானி புருஷர்ஷப புனாத்தி அனசனம் குர்வன்னு சப்த சப்தஜ சப்தஜ. இப்படி பகவானுடைய பெயரை சொல்லி ஒரு உபவாசம், உபாசனை வெறும உபவாசம் இருக்கிறது இல்ல, ஏகாதசி மாதிரி. ஏகாதசியில உபவாசம் எதுக்காக கேட்டா பகவானுக்காக தானே. மாதிரி பகவானுடைய பெயரை சொல்லி உண்ணாவிரதம் மாதிரி உபவாசம் இருந்து பகவானை ஸ்மரிச்சுட்டு இருந்தானா அவன் நல்லகத்தை அடைவா மாத்திரம் இல்ல, அவனுடைய முன்னோர்கள் முன் ஏழு பிறப்பு பின் ஏழு பிறப்பு முன் ஏழு தலைமுறை பின் ஏழு தலைமுறை எல்லாத்துக்கும் மொத்தமாக நல்லது கிடைக்கும். பிரம்ம பிரம்ம பயம் விஷ்ணோர் எஃப் பதம் பரமாத்மனஸ்வனந்தி பிராணான்னு ச விஷ்ணு பிரவிசத்யஜம். அதுனா சாட்சாத் பரபிரம்மமா இருக்கக்கூடிய பரமாத்மா சனாதனன் நாராயணன் விஷ்ணு, அவனை ஸ்மரிச்சென்று கடைசியில பிராண உடறவன் கடைசியில் அந்த விஷ்ணு லோகத்தையே அடைவான், அதுலேயும் எந்த சந்தேகமும் கிடையாது. அக்ஷீ நகர்மாமரணே சம்ஸ்கரம் தேவமச்சுதம் யதா துவமேவ தேவானாம் லோகே போகானுபாஸ்மிதே ஸ்ருதிதேபி குலே கச்சித் ஜாயேயம் கர்மணஹ க்ஷயே மனுஷோயன சர்வேசம் சிந்தையேய சதா ஹரிம். சம்ஸ்மரன் தேவம் உச்சுதம், கடைசி காலத்துல பகவான் அச்சுதனை யார் ஸ்மரிக்கிறாளோ அவள் உன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல கதிக்கு வருவா அப்படிங்கிறது லோகத்துல எல்லாருக்கும் தெரியணும். அதுக்காக உங்ககிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன் அப்படின்ட்ட. சிந்தையா அதுனாசேஷ புண்ணிய பாப விவர்ஜிதா மரணே தன்மனஸ்தத்ன லயமேத்திய தமா புனியாது. சரி, கடைசியில கோவிந்தன் நினைச்சேனே அது மாத்திரம் அவ்வளவு ஈஸியா நினைக்க முடியுமா அப்படின்னா, அதுக்காக தான் முன்னாடி செய்த யாகம் தானம் தபஸ் என்னென்ன இருக்கோ அதனுடைய பலம் தான் கடைசியில கோவிந்த சொன்னங்கிறது. அதெல்லாம் பகவானுக்காக பண்ணியிருக்கா எல்லா யாகமும் எல்லாமே. கர்ம பூமோ சமஸ்தானம் கர்மணாம் உத்தமோத்தமம் எதந்த காலே புருஷைகி ஸ்மரியதே புருஷோத்தம. அதனால்தான் கர்ம பூமியில ஆச்சரியமான புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் இருக்கச்ச, அதுல எத்தனையோ விதமான யாக தான தபஸ் எல்லாம் பண்ணும்போது அதனுடைய பலனாக அந்த காலத்துல நாராயண ஸ்மரணம் அப்படிங்கிறது வர்றதா, அப்பன்னும் உத்தமான கதியை அடைவான் அப்படின்னு. இவனுக்கு அந்த காலத்துல நாராயண ஸ்மரணம் வர்றதுக்கு இதெல்லாம் நல்ல உபாயமாக இருக்கு. அதனால பகவத் ஸ்மரணம் அப்படிங்கிறது எப்பவுமே பகவத் ஸ்மரணங்கிறது கர்மங்கள் மூலமாக வரக்கூடிய பகவத் ஸ்மரணம். பகவானுக்காக கர்மா அர்ப்பணம்,
அதை பண்ணி கடைசியில் அந்த காலத்துல நாராயண ஸ்மிருதியை வர வச்சுக்கலாம். பிரஹ்லாத உவாச்ச இதெல்லாம் வந்து பிரம்மா சொல்ற, பின்னே பிரஹ்லாதன் பேசுற, மகாபலிட்ட இந்த விற்த்தாந்தத்தை சொல்ற. இத்தேதான் ஆக ராஜரிஷி ஸ்லோகான் ஆத்யோ பகீரத விஷ்ணு சம்ஸ்மரணாத் பிராப்ய லோகான் அனசனேமிருத ஏவம் அத்தியந்த சஸ்தானாம் கர்மணாம் அசுரேஸ்வர நான்துஷ்டமுதிஷ்டம் தஜ்ஞரணசனாத்மரம். பகீரதனானவர் கடைசி காலத்துல பகவானை என்ன மாதிரி ஸ்மரிச்சுட்டு இருந்தார், என்னென்ன நினைச்சார், என்னென்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, நிறைய ஸ்லோகங்கள்லாம் பகவானை குறிச்சு இல்ல, நிறைய ஸ்லோகங்கள்லாம் பகீரதன் சொல்லிட்டே இருந்தாராம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதனுடைய பலனாக அவருக்கு அந்த ஸ்மரணங்கள்லாம் இருந்தது. தஸ்யாஹம் லக்ஷணம் வக்ஷே எச்ச ஜப்யம் மூர்ஷுபிஹி யாதுருகுருபஸ்ச பகவான் சிந்தனீயோ தனார்தன. அப்ப என்ன கடைசி காலத்துல என்ன ஜபம் பண்ணணும், என்ன ஸ்தோத்திரம் சொல்லலாம், பகவானை எந்த ரூபத்துல தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுக்கு பதில் நான் இப்ப சொல்றேன். ஆசன்னம் ஆத்மனக்காலம் ஜாத்வா பிராஜ்யோ மகாசுர நிர்தூதமனதோஷ்ச ஸ்நாதோநீதமானச சமபியச்ச ரிஷிகேசம் புஷ்பதூபாதிபிஸ்தத பிரணிபாத்தைஸ்தவை புண்ணியை தியான யோகைச்ச பூஜையேத் தத்வா தானஞ்ச விப்ரேபியோ விகலாதிபேவச சபா பிரபா பிராமணைக தேவைகோ தேவைகாத்யபியோ தேவௌகாத்யபயோகிச்ச வந்து புத்திர. இவன் என்ன பண்ணணும் கேட்டான்னா, ஆசன்ன காலம் அப்படின்னு கடைசி காலம் வரப்போறது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அப்பவே இவன் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் இருக்கு. கூடி வரைக்கும் இந்த தோஷங்களை எல்லாம் எல்லாத்தையும் இவன்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் எல்லாத்தையும் குறைச்சுண்டு இவன் நித்தியம் சுத்தமாக இருக்கணும், ஸ்நானம் பண்ணி நேத மனசோடு கூட இருந்து பகவானை குறிச்சு திருவாராதனம் பண்ணி தூப தீபங்கள் இதெல்லாம் விடாமல் சமர்ப்பிச்சு அதுக்கப்புறம் ஸ்தோத்திரங்கள்லாம் நிறைய சொல்லணும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். தத்வாதானம் இன்னும் இன்னும் காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு தெரிஞ்சா அப்ப நிறைய தானம் பண்றதுக்கான காலம் வந்துருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன தானம் பண்ணா விசேஷமும் சபா பிரபா பிராமணைக்கான வீடு கொடுக்கலாம், தண்ணீர் பந்தல் அமைக்கலாம், இந்த மாதிரியானது அந்த மாதிரி கோயிலுக்கு உபயோகமானது பிராமணனுக்கு உபயோகப்படுவது அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம். பந்து புத்திர கலத்ரௌக க்ஷேத்ரஜ்ஞ தனாதிஷு மித்ர வர்க்கேச்சு தைத்தியேந்திர மமத்துவம் விநிவர்த்தயேது மித்ரான் அமித்ரான் மத்தியஸ்தான் பரான் ஸ்வாஞ்ச புனஃ புனஃ அபியர்த்தனோபாச்சாரே நேக்ஷாமியேது குக்ருதம் ஸ்வகம். இவனுடைய பந்துக்கள், இவனுடைய புத்திரர்கள், மித்திரவர்கள், இவனுடைய உறவினர்கள், உற்றா உறவினர்கள்லாம் யார் யார் எல்லாரும் இருக்காளோ அவளையே நினைச்சிட்டு அவளையே கூட்டுட்டு அவளோடய பேசிட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுடணும். ஏன்னு கேட்டா கடைசியில் அந்த காலத்துல நாராயண ஸ்மிருதி தான் முக்கியம். அதனால அதுல மமத்துவத்தை விட்டுடணும், வல்லாம் என்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவளை கூட்டு பேசிட்டு இருக்கோம். நான் அப்படின்னும் என்னை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் அந்த சிந்தையெல்லாம் விட்டுட்டு பகவானை மாத்திரம் சரிக்கும்படியாக இருக்கணும். அது மட்டுமல்ல, வேணும்னா அவளோட பேசுறதா இருந்தா இவனுடைய மித்திரர்கள், இவனுடைய சத்ருக்கள், இன்னும் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய மித்திரமும் இல்லாமல் சத்ருவும் இல்லாமல் நடுப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்காளோ அவெல்லாம் பக்கத்துல வந்தான்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான்னா, அவள் உபச்சார வாக்கு சொல்லி க்ஷாமையேத்து நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு கடைசி காலத்துல சொன்னா தப்பு கிடையாது அப்படின்னு கடைசி காலத்துல தாராளமா சொல்லலாம். ஏன்னா இந்த அந்த காலத்துல கூட இந்த க்ஷாமணம் வாங்கட்டா வேற எங்கதான் வாங்க போறோம் அப்படிங்கிற அப்படின்னால அவள் பார்த்தா என்ன க்ஷமிச்சுக்கணும், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லலாம் அவகிட்ட அப்படின்னு. ததச்ச, இது முக்கியமான விஷயம், இது நிறைய பெரியவா பண்ணி நான் பார்த்திருக்கேன், வேணா ரெண்டு உதாரணம் சொல்றேன். மன்னார்குடி கணபாடி சுவாமி எழுந்தள்ளி இருந்தார். மன்னார்குடி கணபாடி சுவாமி தான் சொல்லுவோம், நிறைய வந்து வேத பரீட்சையெல்லாம் அவர் பரீட்சகரா ஒருவர், பரமசாந்தர் பரமசாத்திகரா எழுந்தார், பரமகர்ம மகாகர்மிஷ்டர் தர்மிஷ்டர் எல்லாம் உண்டு, ரொம்ப சாந்தரா எழுதியிருந்தார். அவர் கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம கொஞ்சம் அதிக நினைவெல்லாம் இல்லாமல் இருந்தார். அப்ப அந்த சமயம் மன்னார்குடியில அடியன் போயிருந்த போது அவரை போய் சேவிச்ச, அவர் யாருன்னு கேட்டா அடியன் சொல்றது அவருக்கு புரியல, அதாவது அவர் அந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இல்லை அப்போ. அப்போ வந்து இது மாதிரி நாவல் பக்கம் அதெல்லாம் சொன்னா புரியல அவருக்கு சட்னு. அப்புறம் கடைசியா அடியன் ஒரு விஷயம் சொன்னேன், அடி எனக்கு பரீட்சை அதிகாரம் தானே வேத பரீட்சை கொடுக்கும்போது, மன்னார்குடியில் வேத பரீட்சை, ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்தில் வேத பரீட்சை, அதுக்கப்புறம் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தில் வேத பரீட்சை, அப்புறம் காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் வேத பரீட்சை, இங்கெல்லாம் பரீட்சையெல்லாம் கொடுத்துருக்கும் போது பல இடங்களில் இவர் வந்திருக்கார், இவர் தான் பரீட்சா அதிகாரி, இவர் தான் பரீட்சை பண்ணியிருக்கார். நான் அது சொன்னேன், பல இடங்களில் தேவர் தான் பரீட்சா அதிகாரியாக வந்திருக்கு, இவங்க பரீட்சையெல்லாம் பண்ணியிருக்கு, அதனால அடியன் வந்து சேவிச்சுக்கிறேன் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, அப்படியாப்பா, அவர் யாரு என்னங்கிறதெல்லாம் புரியல, அப்படியாப்பா, சரி நான் ஏதாவது அபசாரப்பட்டிருந்தா க்ஷமிச்சுக்கோ
அப்படின்னு வேற பாக்கலாம். தூக்காரி போட்டுது, எதுவுமே புரியல அவருக்கு, ஆள் யாருன்னே புரியல, நானும் ரொம்ப சின்னவன், ஆனா இவனே ஏதோ அவதாரப்பட்டு இருந்தா க்ஷமிச்சுக்கோ அப்படின்னாரு. ஆனா அவர் ஒண்ணும் அவசாரமே அவர் படுறதுக்கு பிரசக்தியே கிடையாது அவருக்கு. அதே மாதிரியாக அடியனுடைய பெரியண்ணா எழுந்தொழி இருந்தார் யஜ்வராச்சார சுவாமி, அவருக்கு இப்ப 100வது வருஷம் திருநட்சத்திரம் நடக்கிறது. திருவல்லிக்கண்ணில் எழுந்தொழி இருந்தார், அவர் நிறைய பேருக்கு ஸ்தோத்த பாடங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் கடைசி காலத்துல அவர் திருவேந்திபுரத்துல கொஞ்சம் வருஷம் எழுந்தொழி இருந்தார், அவருடைய குமாரத்தியோட கூட அங்க எழுந்தொழி இருந்தார். இப்ப அந்த சமயத்துல யாராவது அவர் பார்க்கணும்னு வருவா, அங்க வந்தோம்னா அவர் பார்த்தான்னா அப்ப அவர் ஏதாவது அவருக்கு ரொம்ப அப்ப கண்ணு தெரியாது போயிடுது. அப்ப அவகிட்டலாம் அவர் இந்த விஷயத்த சொல்லுவார், ஏதாவது அவதாரங்கள்லாம் பண்ணியிருந்தா க்ஷமிச்சுக்கா சுவாமி அப்படின்னு வைப்பாங்க, க்ஷமிச்சுன்னு விடணும் அப்படின்னு கை கூப்பிட்டே சொல்லுவார். அந்த மாதிரியாக நம்ம மித்திரர்களோ அமித்திரர்களோ மத்தியஸ்தர்களோ யார் இருந்தாலும் அவகிட்ட அவதார க்ஷாபனம் வாங்கிக்கலாம். ததச்ச பிரயத்குரியாத்தை உத்சர்க்கம் சர்வகர்மணாம் சுபாசுபானாம் தைத்தியேந்திர வாக்கியம் சேதமுதாகரேது. அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணுவோமோ புண்ணியமோ பார்ப்போமோ எதோ பண்றோம் இல்லையா, அந்த கர்மங்கள்லாம் மொத்தத்தையும் பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டதா நம்ம வந்து நினைச்சுக்கலாம். பரித்தியஜாமியம் போகான் தியஜாமி சுகிருதோ கிலான் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் என்னென்ன பண்ணினோம் எல்லாம் பகவத் அர்ப்பணம். நான் வந்து என்ன நித்தியக்கிரியாகள் இதுல நிறைய இருக்கு. போஜனாதிமயோத்ஸ்ருஷ்டம் உத்ஸ்ருஷ்டம் போஜனத்திலேருந்து ஆரம்பிச்சு சிறக்கு பூஷணாதிகஞ்சே கேயஞ்ச தானம் ஆதானம் ஏவச்ச மாலை பூஷணங்கள் பாட்டு பாடுதல் கொடுத்தல் தானம் கொடுத்தல் தானம் வாங்குதல் ஹோமங்கள் நித்தியகர்ம அனுஷ்டானங்கள் நைமித்திகங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் அதில் நாம் பண்ணவை பண்ணாத விட்டவை இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன் ஒரு ரீதியில. பத்யாம் கராபியாம் விகரன் குருவம் வா கர்மணத்வகம் கரிஷே பிராணினாம் பீடாம் பிராணின சந்து நிர்பயாக. நான் என்னென்னமோ பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் நிறைய பிராணிகளையெல்லாம் ஹிம்சை பண்ணியிருப்பேன். சின்ன சின்ன ஜந்துகள் சின்ன சின்ன பிராணிகள்லாம் நிறைய ஹிம்சை பண்ணியிருப்போம். எத்தனை எறும்பு எத்தனை கொசு அடிச்சோ நமக்கே தெரியாது இல்லையா, இத்தனை இருக்கு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து எனக்கு மகா பாபம் வந்து சேரும், நான் போயிட்டேன்னா எல்லாம் சந்தோஷப்படும் ஒரு விதத்துல, ஏன்னா அவ்வளோ நான் பண்ணியிருக்கேன். நபசி பிராணினோ ஏது ஏ ஜலே ஏச்ச பூத்தலே சிதே நந்தரக ஏச்ச ஏச்ச பாஷாணு சம்புட்டே ஆகாசத்திலேயோ இல்லை ஜலத்திலேயோ இல்லை தரையிலையோ அங்கங்க என்னென்ன ஜீவிகள் என்னென்ன இருந்திருக்கோ என்னென்ன அடிச்சிருக்கேனோ ஏ தானியாதிஷு வஸ்திரேஷு சயனேஷு ஆசனேஷு தே சொபந்து விபுத்தந்து சுகம் மத்தோ பயம் வினா. தூங்கிட்டு இருக்கும்போது குசு அடிச்சிருக்கேன் இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிச்சு என்னுடைய வஸ்திரத்துல தானியங்கள்ல தானியங்கள்லாம் அரிசி முதலாவது செல் பூச்சி புழு எல்லாம் வந்துடுறது. இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் ஹிம்சை பண்ணி வந்து வந்திருக்கு ஹிம்சை பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேங்கிறத உணர்றேன், அதெல்லாம் இப்போ நிர்பயமா இருக்கும். நான் போயிட்டேன்னா அதுங்களுக்கு நிம்மதி கொஞ்சம். நமேஸ்தி பாந்தவ கச்சது விஷ்ணு முக்துவா ஜெகத்குரும் மித்திரபக்ஷேதமே விஷ்ணு அதஸ்தோர்தும் ததாகிருதா. இப்போ ஒரே விஷயம்தான், எனக்கு எல்லாத்தையும் பண்ணியாச்சு வாழ்க்கையில எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ பகவானை தவிர வேற கதி எனக்கு கிடையாது. அவன்தான் எனக்கு மித்திரன், அவன்தான் எனக்கு பந்து, எல்லாமே அவன்தான். பாஸ்வதா மூர்த்தினி பிருஷ்டேஜ ஹிருதயே வாச்சி சக்ஷுஷி ஸ்ரோத்ரா திஷுதா. இந்த பக்கத்துல வலது பக்கத்துல இடது பக்கத்துல தலையில காலில் ஹிருதயத்துல அப்புறம் காதுல எல்லா இடத்துலயும் மம விஷ்ணுவும் பிரதிஷ்டிதா, எல்லா இடத்துலயும் பகவான் விஷ்ணு இருக்கிறதா நான் பாவிக்கிறேன். அவன்தான் இருக்கணும், அவன்தான் சர்வவித பந்து. இது சர்வம் சமுத்சிருஜ தியாத்வா சர்வத்ர சாச்சுதம் வாசுதேவே தவிரதம் நாமதேவஸ்ய கீர்த்தையன்னே. இப்படி எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு எல்லா பந்துக்களையும் விட்டுட்டு எல்லா பாபங்களையும் விட்டுட்டு கடைசியில பகவான் ஒருத்தன் மட்டும்தான் நமக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு வச்சுண்டு வாசுதேவான பகவான் நாமத்தை சொல்லிட்டு தட்சிணாகிரேஷு தர்பேஷு சயீத பிராக்சிராஸ்ததா உதக்சிராவா தைத்தியேந்திர சிந்தையன் ஜெகதப்பயம். அதுக்கப்புறம் இவன் வந்து மரணத்துக்கு தயாரா இருந்தான்னா, மரணம்னு சொல்லக்கூடாது, இவன் ஆச்சரியமா மேல்லோக்கம் போறதுக்கு தயாரா இருந்தான்னா தட்சிண தெற்கு நுனியா தர்பங்கள்லாம் போட்டு அதிலேயே தாராளமா சயனிச்சுக்கலாம். வடக்க தலைவைத்தோ இல்ல கிழக்க தலைவைத்தோ பகவானை ஸ்மரிச்சுண்டு அப்போ விஷ்ணும் ஜிஷ்ணும் ஹிருஷிகேசம் கேசவம் மதுசூதனம் நாராயணம் நரம் கிருஷ்ணம் வாசுதேவம் ஜனார்தனம் வாதாகம் யஜ்ஞபுருஷம் புண்டரீகாட்சமச்சுதம் வாமனம் ஸ்ரீதரம் ஸ்ரீசம் நிசிம்மம் அப்பராஜிதம் பத்மநாபம் அஜம் சௌரிம் தாமோதரமதோக்ஷஜம் சர்வேஸ்வரேஸ்வரம் சுத்தம் அனந்தம் ராமமீஸ்வரம் சக்ரிணம் கதினம் சாங்கிம் சங்கினம் கருடத்வஜம் கிரீட கௌஸ்துபதரம் பிரணமாமி அகமவ்யயம் அப்படின்னு பகவான் நாமாக்கள் எத்தனை இருக்கோ இந்த நாமாக்கள்லாம் சொல்லி அந்த பகவானை நான் வந்து ஸ்மரிக்கிறேன், அவனை சேவிக்கிறேன்,
अहमत्र जगन्नाथे महितास्तु जनार्दनः आवयोरन्तरं मास्तु समीर नभसोरिव। எனக்குள்ளே பகவான் விஷ்ணு இருக்கான், பகவான் விஷ்ணுக்குள்ளே நான் இருக்கேன். எப்படி ஆனால் வாயுவும் ஆகாசமும் சேர்ந்து இருக்கோ, வாயு ஆகாசத்தில் இருக்கு, ஆகாசம் வாயுவோட இருக்கோ, அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும். இப்போ அயம் விஷ்ணு அயம் சௌரிஹி அயம் கிருஷ்ண புரோமம நீலோட்பல தலசிய மகா பத்மபத்ரோபமேக்ஷணா ஏஷாதோ இருக்கானே, கண்ணுக்கு நேரம் விஷ்ணு வந்துருவான். இப்படி எல்லாம் ஸ்மரிச்சிருந்த அந்தியம் காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஐயோ ஐயோன்னு இல்லாமல் நல்ல காரியம் நடக்க போறதுன்னு சந்தோஷமா பகவான் ஸ்மரிச்சின் இப்படி இருந்தானா, ஆஹா இதோ விஷ்ணு வந்துட்டான், இதோ ஹரி வந்துட்டான், நீலோட்பல தலசியாமரனாக இருக்கான், பத்மபத்ரேக்ஷணனாக இருக்கான், தாமரப்பூ கண்ணனாக அவன் நீலமேக நிபனாக பகவான் இருக்கானே, ஏஷ பசியது மாமீசாக பசியாமி அகம் அதோக்ஷஜம் எதோன வதிரிக்தோகம் என் மயோயம் எதாச்சு, இதோ அவன் என்ன பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு நான் அவனை சேவிக்கிறேன்னு நினைச்சேன், அவன் என்ன கடாட்சம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு இத்தம் ஜபன்னு அப்படி ஒரு பகவத் சேவைங்கிற ஒன்று வந்துடும். வந்தா பகவானுடைய கடாட்சங்கிறது ஒண்ணு கிடைக்கும். இத்தம் ஜபன்னே ஏகமனாகா ஸ்வரன் சர்வேஸ்வரம் ஹரிம் ஆசீனஹா சுகதுக்கேஷு சமோமித்ரா ஹுதேஷுச இந்தையே பேசாம இதே ஜபம் பண்ணலாம். விஷ்ணு ஜிஷ்ணு ஹிருஷிகேசம் நீங்க ஸ்லோகம் சொன்னார் இல்லையா, இதே ஜபம் பண்ணி பகவான் முன்னாடி வந்து நிற்க பகவத் சேவையோடு கூட ஆச்சரியமாக இவன் மேல்லோக்கம் போறதுக்கு தயாராகலாம். ஆனா இத்தனையும் செய்ய முடியலையே, இத்தனை ஸ்லோகம் சொல்ல முடியுமா அந்த காலத்துல, ஸ்மரிக்கதான் முடியுமா? ஏன்னா என்ன நடக்கும் தெரியாது, கடைசி காலத்துல கை கல்லாம் எப்படி இருக்கும், எது எங்க மூச்சு இருக்கும், மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டான். ஓம் நமோ வாசுதேவாயே தேதத்வா சததம் விதம் ஸ்மதன் எத்வாரும் நாம சமர்த்தஸ்தீரையன் ஜாயேத தேவ தேவஸ்ய ரூபம் விஷ்ணோர் மனோரமம். ஓம் நமோ வாசுதேவாய என்பதாக பகவானை குறிச்சுல அந்த ஒரு நாமத்தையாவது சொல்லிட்டுருக்கலாம், இல்ல துவாதசாட்சரையோ, இல்ல ஓம் நமோ வாசுதேவாயனோ, இல்ல எந்த திருநாமமும் ரொம்ப பிடிச்சிருக்கோ, எந்த திருநாமமும் சொல்லும்படியாக போய் இருக்கோ, அந்த திருநாமத்தையாவது சொல்லிண்டு ஸ்லோகமா சொல்ல முடியாட்டா கூட, மந்தமா ஜபிக்க முடியாட்டா கூட, நாமமாக சொல்ல முடிஞ்ச திருநாமங்கள் நிறைய இருக்கள் இத்திருநாமமாக, அது மாதிரி திருநாமத்தை சொல்லி கொண்டுட்டு அப்படியே பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்கலாம். பிரசாந்த நேத்திர புரூவக்திரம் சங்கச்சக்கர கதாதரம் ஸ்ரீவத்ச வக்ஷசம் செய்வ சதுர்பாகும் கிரீட்டனம். விசேஷமா பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய சின்னங்கள் ஸ்ரீவத்சம், அது மாதிரி கிரீட்டம், சதுர்பாகுவா இருக்கக்கூடிய சங்கச்சக்கரத்தோட பீதாம்பரதாரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்படியே மனசுல சிந்திக்கலாம். அப்படி சிந்திச்சான்னா இத்தம் ஜபன் ஸ்மரன் வேத்தம் ஸ்வரூபம் பரமாத்மனஹா ஆ பிராணோ பரமாத்வீரஹா தச்சித்தா தத் பராயணஹா. இப்படியே கடைசி காலத்தை எதிர்பார்த்துண்டு பகவத் ஸ்மரணத்தோட நின்று இருந்தோம்னா அப்போ பகவான் வந்து எப்படி கூட்டுக்கணுமோ அப்படி கூட்டுப்பான் அப்படின்னு. ஏன்னா எல்லா பாபத்தையும் போக்கடிச்சு பகவான் கூட்டிக்கணும் இல்லையா, அந்த பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகம். யதா அக்னிஸ்திரண ஜாலானி தகத்யனில சங்கதா ததா அனசன சங்கல்பா பும்சாம் பாபம் சம்சயம். ஆனா என்ன கஷ்டம் கேட்டா கடைசி காலத்துல கூட ஏதாவது கிடைக்காதா சாப்பிட்றதுக்குன்னு தான் தோணும், என்னதான் படுத்த படுக்கையா இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்காதா நமக்கு அப்படின்னு தான் தோணும். ஒரு பாலாவது வாயில குத்த மாட்டாளா அப்படின்னு தான் தோணும், தீர்த்தமாவது வாயில கிடைக்காதா அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த சமயத்துல அந்த அனசனம் ஆகார சிந்தை அப்படிங்கறத விட்டுட்டு பகவத் சிந்தை அப்படிங்கறத நினைச்சு அது மனசுல இருந்ததுன்னா அனசன சங்கல்பகான்னு சொல்றாரு, ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு சங்கல்பத்தோடு கூட பகவத் சிந்தை பகவான் கூட்டுக்கட்டும், எனக்கு ஆகாரம் வேண்டாங்கிற ஒரு சின்னத்தோட சிந்தையோட இருந்தா அதுவும் விசேஷம் அப்படின்னு. நாஸ்தி சத்யாத்பரோ தர்மஹா நாஸ்தி அதர்மஹா ததான்றதாது நாஸ்தி வித்யா சமம் சக்ஷு தபோ நானசனாத்மனம். சத்தியத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மம் கிடையாது, அசத்தியத்தை காட்டிலும் உயர்ந்த அதர்மம் கிடையாது, வித்யை காட்டிலும் உயர்ந்த கண் சக்ஷுஷ் கிடையாது, அந்த மாதிரி உபவாசம் இருக்கிறதை காட்டிலும் உயர்ந்த தபஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. நாஸ்தி ஆரோக சமம் தன்யம் நாஸ்தி கங்கா சமாசரிது நாஸ்தி விஷ்ணு சமம் ஜேயம் தபோ நானசனாத்மனம். ஆரோக்கியத்தை காட்டிலும் உயர்ந்த பாக்யம் அப்படிங்கிறது கிடையாது, கங்கையை காட்டிலும் உயர்ந்த தீர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது, விஷ்ணுவை காட்டிலும் உயர்ந்த ஜேயம் தியானம் பண்ணக்கூடிய வஸ்து அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, அதே மாதிரி அனசனம் உபவாசத்தை காட்டிலும் உயர்ந்த தபஸ் கிடையாது. நாஸ்தி ஞான சமம் தானம் ந சந்தோஷ சமம் சுகம் ந சைவஷ்யா சமம் துக்கம் தப்போ நானசனாத்பரம். இன்னொருத்தருக்கு ஞானத்தை கொடுப்பதை காட்டும் உயர்ந்த தானம் அப்படிங்கிறது கிடையாது, சந்தோஷமா மனசுல ஆத்ம சந்தோஷத்தை காட்டும் உயர்ந்த சுகம் அப்படிங்கிறது கிடையாது, அதான் இந்திரிய சுகம்ங்கிறது, ஆத்ம சந்தோஷத்தை காட்டும் உயர்ந்த இந்திரிய சுகம் அப்படிங்கிறது கிடையாது, பொறாமையை காட்டிலும் உயர்ந்த துக்கம் அப்படிங்கிறது கிடையாது,
அந்த மாதிரி உபவாசத்தை காட்டிலும் உயர்ந்த சமம் தபஸு அப்படிங்கிறது கிடையாது. மாதிரி நிறைய சொல்றேன். பலிருவாச்ச உத்கிராந்தி காலே பூதானாம் முஹியந்தே சித்த விருத்தையா ஜரா வியாதி விதீனானாம் கிமு வியாத்தியாதி தோஷதா. அப்போ பலி மகாபலி சக்கரவர்த்தி சொல்றார், இவர் உட்கிராந்தி காலத்துல கடைசி காலத்துல இந்த மாதிரியாக ஸ்தோத்திரமோ இல்ல நாமமோ இந்த மாதிரி விரத சங்கல்பமோ இதெல்லாம் சொல்றீர், ஆனா மனசே பைத்தி முடிச்சு போயிடுங்க கடைசி காலத்துல. முக்கியந்தே சித்த விருத்தையாக என்ன சொல்றானே தெரியாது, என்ன சொல்றானே தெரியாது, சாட்டானா சாட்டானா சாப்பிடலையாங்கிறதே தெரியாது. இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சு நிறைய பேர் நல்லாடின்னு இருக்காங்களே கடைசி காலத்துல. ஜரா வியாதி விதி நானாம் எத்தனையோ மூப்பு அதனால வரக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வியாதிகள் இதெல்லாம் மொத்தம் அவனுக்கு பீடிக்கப்பட்டிருக்க, அவன் என்னத்த நினைப்பான். அத்தியந்த வயசா விருத்தியா வியாதினா சாதி பீடிதா எதி ஸ்தாத்தும் நசக்னோதி சிதிஸ்தே தர்ப்பசம்ஸ்தரே. உட்கார கூட முடியல, நிக்க கூட முடியல, உட்கார கூட முடியல, படுக்க கூட முடியல அப்படின்னு படுத்தாலும் வலிக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்துல இவன் என்ன பண்ணுவான். தற்கிம் அந்யோபிபாயோஸ்தி நவா அனசன கர்மணி விபல்யம் என நாப்னோதி தன்மே புரூஹி பிதாமகா. அப்ப அவன் என்னதான் பண்ணுவான், வேற ஏதாவது உபாயம் இருக்கா அவனுக்கு? நிறைய அனசனம்ங்கிற விரதம் இருக்குன்னு சொல்றிய, பகவன் நாம கீர்த்தனங்கிறதெல்லாம் சொல்றிய, ஆனா எல்லாருக்கும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லணும். ஏதோ சில பேருக்கு நடக்குமா இருக்கும், ஏன்னா கடைசி காலத்துல அவன் படுற கஷ்டங்கிறது கொஞ்சம் இந்த கஷ்டம் கிடையாது. சரீரத்தை உள்ளுக்குள்ள அனாரோக்கியத்தினாலையும் உட்கார முடியலாம நிக்க முடியாம இப்படி எல்லாம் படக்கூடிய கஷ்டம் எல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்படி இருக்கு என்ன பண்ணலாம் கேட்டா, பிரஹ்லாதவாச்சா நாத்திர பூமிஹி நச்ச குஷாக சம்ஸ்தரச்சன காரணம் சித்த சியாலம் பனி பூதோ விஷ்ணு ரேவாத்திர காரணம். அப்ப நான் சொன்னே தர்ப்பங்கள்லாம் போட்டுண்டு சயனத்துல இருந்துண்டு அப்படின்னு அதெல்லாம் காரணமா சொல்லலப்பா, அதெல்லாம் பண்ணி ஆகணும் கட்டாயத்துல சொல்லல, அதெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுதான். பின்ன முக்கியமானது என்னன்னு கேட்டா விஷ்ணு ரேவாத்திர விஷ்ணு தான் காரணம், விஷ்ணு பகவான் மனசுல இருக்காரா அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப தர்ப்பம் போட்டிருக்காரா, அப்புறம் வடக்கு தலை வச்சிருக்காரா, கிழக்கு தலை வச்சிருக்காரா, எப்படி படுத்துட்டு இருக்கா, இதெல்லாம் வந்து சொன்னது என்னன்னு கேட்டானா, சிலதெல்லாம் இருந்தா நல்லது உள்ளதானே தவிர, பிதாமகர் பீஷ்மர் சயனத்துல இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி சிலதெல்லாம் இருந்தா நல்லதுங்கிறதுக்காக சொல்றதே தவிர அதுல முக்கியம் அப்படின்னு எடுத்துக்காதே. புஞ்சன் அபுஞ்சன் கச்சம் சொபன் திஷ்டன் நதாபிவா உட்கிராந்தி காலே கோவிந்தம் தன்மையோ பவேது. இவன் சாத்தானா சாப்பிடலையா, நடக்கிறானா நடக்கலையா, படுத்துட்டானா திரும்புறானா திரும்பலையா, அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை, ஆனால் கோவிந்தனை ஸ்மரிக்கிறானா இல்லையாங்கிறது ரொம்ப முக்கியம். கோவிந்த ஸ்மரணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அவன் வந்து அனசனத்துல இருந்து எதுவுமே ஆகாரங்களும் வேண்டாம், மித்திரர்களும் வேண்டாம், பந்துக்களும் வேண்டாம், பைசாவும் வேண்டாம், கோவிந்தன் தான் வேணுங்கிற சிந்தையோட அவன் பகவத் ஸ்மரணத்தோட இருந்தா வச்சுக்கோங்க, அது விசேஷம். அதுக்காக சொன்னதே தவிர அதெல்லாம் முடியாத காலத்துல போய் நம்ம என்ன பண்ண முடியும், முடியல அடியோட ஒன்னும் முடியலங்கிற காலத்துல அப்ப கோவிந்த ஸ்மரணமும் முடியலன்னு சொல்ல முடியாதே. என்ன கோவிந்த ஸ்மரணங்கிறது பண்ணலாம் முடியும், அதுக்கு ஒண்ணும் பைசா கிடையாது, எதுவும் கிடையாது, வலி கிடையாது. கோவிந்த ஸ்மரணம் பண்ணா மனசு வலிக்கிறதுங்கிறது கிடையாது, எழுந்து உட்காண்டா உடம்பு வலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கோவிந்த ஸ்மரணம் பண்ணா மனசு வலிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. ஆயாச ஸ்மரணே கோசியா அப்படின்னு பிரஹ்லாதனே பாகவதத்துல சொல்ற, பண்ணா அதுல என்ன ஆயாசம், என்ன கை கால் வலிக்க போறதா, நாம கீர்த்தனம் பண்ணா வாய் வலிக்கிறதுன்னு என்ன சொல்லலாம், கோவிந்த ஸ்மரணத்துல என்ன மனசு வலிக்கும், மனசுக்கு வலின்னு ஒண்ணு கிடையாது, அதனால தாராளமா சொல்லலாமே அப்படிங்கிற. கிம் ஜபைஹி கிம் புவா கிருத்தியம் கிம் குசைஹி தைத்திய சத்தமா ததாபி குர்வதோ யஸ்ய ஹிருதயே ஜனார்தனஹா. இல்ல நான் சொன்னேனேங்கிறதுக்காக நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து கிழக்க தலையை வச்சுட்டு நல்ல தர்ப்பங்கள்லாம் போட்டுட்டு ஆச்சரியமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தர்ப்பங்கள்லாம் போட்டு நன்னா படுத்துட்டு கடைசியில அங்க கோவிந்த ஸ்மரணம் வரலன்னா இத்தனை பண்ணியும் பிரயோஜனம் இல்லையே. அதனால இதெல்லாம் என்ன கேட்டானா, இதெல்லாம் ஒரு இப்படி பண்ணலாம்ங்கிறதுக்காக சொன்னதே தவிர இது முக்கியம் இல்ல. கோவிந்த ஏன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா படுத்துட்டு எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா கோவிந்த ஸ்மரணம் வரணும் இல்லையோ, அது வராம வேற ஏதோ ஸ்மரணம் வந்து பிரயோஜனம் இல்லையே. தஸ்மாத் பிரதான மந்திரோக்தம் வாசுதேவஸ்ய கீர்த்தனம் தன்மயத்வேன தைத்தியேந்திர தஸ்யோ உபாயஸ்ய விஸ்தரா. அதனாலே நான் பிரதானமா சொல்றதை எடுத்துக்கோ, மற்றதெல்லாம் எடுத்துக்காத. பிரதானமா சொன்னது வாசுதேவஸ்ய கீர்த்தனம் அப்படிங்கிறது தான், அப்படின்னு நினைச்சு பகவத் மயமாக ஆகிடணும். மற்றதெல்லாம் மத்த விஸ்தாரமா சொன்னதெல்லாம் தஸ்ய உபாயா, இந்த வாசுதேவ ஸ்மரணத்துக்கு அங்கமாவோ உபாயமாவோ அப்படி இப்படி கூட கூட இருக்கிறதுக்காக சொன்னதே தவிர முக்கியமானது இதுதான். இத்தேத கதிதம் சர்வம் பிருஷ்டோகம் யத் பயா பலே உட்கிராந்தி காலே ஸ்மரணம் கிம் பூய கதையாமிதே. மகாபலியை பார்த்து பிரஹ்லாதன் சொல்றார், பலியே நீ கேட்டேங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. உட்கிராந்தி காலத்துல கடைசி காலத்துல எதை ஸ்மரணம் அப்படிங்கிறது
அதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் சாஸ்திரங்களை சொல்ற மாதிரியாக. இதே மாதிரி உபயுக்தமாக ஆச்சரியமான வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கணும்னா கேளு, அதற்கும் சொல்றேன் அப்படின்னு பிரஹ்லாதாழ்வான் தன்னுடைய பேரனான மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட சொல்றார் என்பதாக இந்த அத்தியாயம் முடிகிறது. அடுத்த அத்தியாயம் 63வது அத்தியாயம் வைவஸ்வத காதா, அது நாம அப்புறம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாசிகினோ பவந்து. கவிதா கீர்த்திசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஹரத்யகமசே சம்யோ அதிதி தபி சமஸ்துதஹ அசேஷாதாரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நமஹ.